எதிர்கால தலைவர்களுக்கு வணக்கம். ஜனவரி மாதத்தில் நியூஸ் செவன் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு புதிய அனுபவம் கிடைச்சது. மெரினா கடற்கரையில் ஒரு சிறு அலையாக ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஒரு குழு வந்தது. அப்புறம் அது ஒரு பெரிய அலையாக மாறிச்சு. அந்த அலை தமிழகம் முழுக்க வீசியது. இப்படி ஒரு அலையை சாத்தியமாக்கியவர்கள் மாணவர்களாகிய நீங்கள்தான். ஜல்லிக்கட்டு நடந்துருச்சு. அப்போதிருந்து நியூஸ் செவன் தமிழுக்கு ஒரு ஆர்வம். மாணவர்கள் மத்தியிலே ஒரு நிகழ்ச்சியை நடத்தினால் என்ன? இந்த விதை ஜனவரி மாதம் விழுந்தது. முதல்ல பிள்ளையார் சுழி போடப்பட்டிருக்கக்கூடிய இடம் உங்கள் கல்லூரியான சாய்ரா. தொடர்ந்து தமிழ் சமூகத்திற்கு ஆட்சி அமைக்கக்கூடிய வெட்கொற்ற கொடைகள் திரையரங்குகளின் இருள்களில் இருந்துதான் கிடைக்க வேண்டுமா? இன்றைய தமிழக அரசியலில் திரைத்துறையினரின் வெற்றி சாத்தியம் அப்படின்னும் சாத்தியமில்லை என்றும் பேசுகிறார்கள். அணி மாறுவது தமிழக அரசியலில் சகஜமானு தெரியாது. இந்த ஆறு பேச்சாளர்களும் அணி மாறமாட்டார்கள். இந்த பட்டிமன்றத்தில் நடுவராக திரு நெல்லைக்கண்ணன் அவர்கள் வந்திருப்பது மாபெரும் சிறப்பு. நாஞ்சில் அப்படின்ற வார்த்தைக்கு கலப்பை அப்படின்னு ஒரு அர்த்தம். கலப்பை எப்படி எந்த மண்ணையும் உழுது விதைகளை ஊன்றி விடுகிறதோ, அதை போல எவருடைய மனதிலும் தன்னுடைய கருத்துக்களின் விதைகளை பதித்துவிடக்கூடிய சக்தி மிகுந்த திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை வரவேற்கிறோம். அவருக்கு முன்னாடி பேசக்கூடிய இன்னொரு சம்பத் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். அந்த அர்ஜுனன் வில்லாடலில் சிறந்தவர்னா, இந்த அர்ஜுனன் சொல்லாடலில் சிறந்தவர். அரசியல் பேச்சின் மூலமாக குடும்ப பெண்களுக்கு மத்தியில் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். சினிமானா ரொம்ப ராசி பார்ப்பாங்க. இதற்கடுத்து திரைப்பட இயக்குனர் திரு ராசி அழகப்பன் அவர்கள். சினிமாவை பத்தி பேசினாலும் பேசுவார். சமூக அக்கறை கொண்டு சமூகத்தை பற்றி பேசணும்னாலும் அதுலேயும் பல மைல் பேசுவார். அப்படி பேசக்கூடிய நடிகர் திரு மயில்சாமி அவர்கள். பொதுவாக கடவுளையும் வழிபாட்டையும் மேற்கொள்ளுகின்றவர்களை நாம் பக்திமான் அப்படின்னு சொல்லுவோம். தமிழையும் தமிழ்நாட்டையும் வழிபாட்டாக கொண்டிருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள். விசில் சத்தம் இல்லாத கைதட்டல்கள் டிவிக்கு நல்லா இருக்கும். விசில் அடிக்கக்கூடாது என்று அவர் வேண்டுகிற பொழுதே விசில் வருகிறது என்றால், 50 வருடமாக தமிழ்நாட்டில் விசில் தான் தேசிய கீதம் ஆகிவிட்டது. அது ஒரு காரணம். என் மகன் சீமானை அறிமுகப்படுத்தப்பட்டு தமிழையே கடவுளாக கொண்டிருக்கிற பிள்ளை என்று சொன்னார். அதற்கு ஒரு காரணம், அவனுடைய தகப்பன் நானே தமிழாக வாழ்பவன் என்பதனால். நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு. எல்லாருமே சிறந்தவர்கள். இதில் ஒரு குழப்பம் இருக்குது எனக்கு. அரசியலின் நடிகன் தானே நிறைய இருக்கான். அவனுக்கு திரைப்படத்தில் இருக்க கூட பிரம்மாமா நடிக்கான்வள. இது என்ன பண்ண என்னன்னு சொல்லி, எந்த கட்சி வந்தாலும் அவன் மந்திரியாக இருக்கானே. 67 பிறகு அந்த கூத்தானே. இங்கேயும் தான் இருந்தான், அங்கேயும் தான் இருந்தான். இப்போ அடுத்தால டெல்லிக்கு போகலாமான்னு முயற்சி பண்ணலாம். என்ன நாடுது எனக்கு புரியல. சினிமா ஒரு பக்கம் விடுங்க, யார் வரல சினிமாவிலேருந்து? அமிதாப் பச்சன் வந்தார், புரட்சி தலைவர் வந்தார், மக்களோடு இருந்தார், மக்களோடு தொடர்பு இருந்தார். ஒரு அரசியல் இயக்கத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அவருக்கு ஒரு தைரியம் இருந்தது. காமராஜர் பிறந்த நாளில் அவள் 63 கலந்துக்கிட்டு சொல்கிறார், என் தலைவர் காமராஜர் அண்ணா என் வழிகாட்டினார் எம்ஜிஆர். அதனால தான் காமராஜர் கொண்டு வந்த அந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக்கினார். இன்னொன்று,
தன்னை நம்புகிற ஏழைகளை ஏமாற்றி விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வு அந்த மனிதனுக்கு இருந்தது. இப்போ காமராஜர் திருநெல்வேலிக்கு வராக ஒரு ரயில்வே கேட்ட போட்டான், முதல் மந்திரி ஒரே காரில் வராரு, இறங்கி நிற்கார், கேட்டு போட்டிருக்கு, ஒரு பய ஆடு மேய்ச்சிட்டு அங்கே தான் பரத்வாஜ ஆசிரமத்தை பவிய செய்கிற வச்சு அதில் தான் திராவிட இயக்கம் பெரியார் வெளியே வர்றார். அந்த இடத்துல இவர் அவனை பார்த்து கேட்குறாரு, என்ன மாடு மேய்ச்சிட்ருக்க, பள்ளிக்கூடம் போலையா? அவன் திரும்பி இவரை பார்க்கான், அவனுக்கு இவரை தெரியல, இவர் சினிமாவில் நடிக்கலை இல்லைக்கண்ணு. அவனுக்கு காமராஜுக்கு காமராஜ் ஒரு சினிமா நடிக்கலாம் தம்பி. அப்புறம் தான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஏதாவது நடிச்சல ஒரு அளவு நடிக்க சும்மா நான் கிண்டல் பண்ண தண்ண. உடனே அவன் கேட்குறான், பள்ளிக்கூடத்துக்கு போனால் யார் கஞ்சி ஊற்றுவாங்க அப்படின்னு. இயல்பா அந்த அந்த மனுஷனுக்கு அது மனசில் படுது, கஞ்சி ஊற்றுனா பள்ளிக்கூடம் போறியா? அவன் அப்பவும் அவன் நம்பலை, அவன் சொல்லலாம் திரும்ப இவரை பார்த்து கஞ்சி நீர் ஊற்ற போறீரோ போவே அப்படின்ட்டான். இப்போ முதலமைச்சர்னா அவன் பய க்ளோஸ், குடும்பம் க்ளோஸ். அவர் காமராஜ் இல்லை, அவர் காமராஜ் என்ன பண்ணா அந்த இன்ஸ்பெக்டர், இந்த இன்ஸ்பெக்டர் அந்த பையனை அடிக்க போனான், இன்ஸ்பெக்டருங்க வாண்ணா நீ படிச்சிருக்க இன்ஸ்பெக்டர் ஆகிட்ட, ஒரு சின்ன பிள்ளை அவனுக்கு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்ததே தெரியல, நான் தான் முதலமைச்சர்னு கூட அவன் தெரியல, அவனை போய் அடிக்க போயிடுறான். அதான் காமராஜ் அங்கே இடத்துலே எஸ்பியை கூப்பிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் ஆமுடு போலீஸ்க்கு மாற்றிட்டு ஊருக்குள்ளே இருந்தால் ஊரக எடுத்துருவான்னு அவனை மாற்றியாச்சு. இப்போ ஊரை கெடுக்கணும் தானே கொண்டு அப்பாயின்மெண்ட்டே படுதானுவோ, இவன் தான் ஊரை நல்லா கெடுப்பான், இவனை அப்பாயின் பண்ணுங்கானே. அப்போந்தான் உடனே வந்து என்டி சுந்தரவடியில் கூப்பிட்டு சோறு போட்டால் ஏழப்பா பள்ளிக்கூடத்துக்கு வருவான் போல இருக்குது, சோறு போட ஏற்பாப்பா ரெண்டனா ஒரு நிறைய சோறு. அப்போது சி சுப்பிரமணியன் தான் நிதி மந்திரி, அவர் கொஞ்சம் அவர் ராஜாஜியோட ஆள், அவர் உடனே சொன்னால் இவ்வளோ செலவழிக்க முடியாதுன்னாரு. முடியாங்கிறீங்களோ அப்போ நான் ஊர் ஊராக போய் பிச்சை எடுத்து ஏழப்பையில் நாங்கள் காப்பாற்றிக்கிறேன், நான் பிச்சை எடுக்கேன்னு சொன்னாங்க ஒரு முதலமைச்சர். நான் ஏழை என் நாட்டு ஏழை குழந்தைகளுக்காக பிச்சை எடுப்பேன்னு சொன்னாயா, இப்போ பிச்சு பிச்சு எடுக்கான்னு நான் ஒன்றுக்கிறேன். சிவாஜி மேலாம் ரொம்ப மரியாதை விடாமல் தான், பெரிய நடிகர் தான், ஒரு கட்சி நடத்த முடியலையே. அதனால் எல்லாரும் எம்ஜிஆராக இருக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. இன்றைய தமிழக அரசியலில் திரைத்துறையினரின் வெற்றி சாத்தியம்னு ஆடலரசனையை வணங்குகிற சம்பத் ஆடுபவர்களுக்காக பேச வருகிறார் சம்பத். இன்றைய தமிழக அரசியலில் திரைத்துறையினரின் வெற்றி சாத்தியமா? திரைத்துறையினரின் வெற்றிதான் சாத்தியமாகிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நடைமுறை உண்மை. 1967 காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது, பெருந்தலைவர் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார். எந்த அணிக்கு பேசுறீங்க? காமராஜே இவனதான் தோற்கடிச்சாங்கன்னா பிள்ளைகள் ஒரு சினிமாக்காரனுக்கு ஓட்டு போடுவானா? காமராஜர் யார் தோற்கடிச்சாங்கிறத முக்கியம். அண்ணாதுரை அவர்கள் ஒரு அற்புதமான கூட்டணியை உருவாக்கினார், அந்த கூட்டணியிலே ராஜாஜி இருந்தார். ராஜாஜி அந்த கருப்பு காக்காயை கல்லால் அடியுங்கள் என்று சொன்னார் காமராஜர். ஆமா, அண்ணாதுரையினுடைய அடுக்குமொழி வசனங்களால் மட்டுமே அவர்கள் வெற்றியை அடையவில்லை. அந்த நேரம் பார்த்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை யாரோ சுட்டுவிட்டார்கள். அண்ணாதுரை போனார், தம்பி நீ பிரச்சாரத்துக்கெல்லாம் வர வேண்டாம், அந்த கட்டுப்போட்ட படத்தை மட்டும் எல்லாம் வாக்குச்சாவடி முன்னாடி நாங்கள் வைக்கிறோம், உன்னுடைய முகத்தை மட்டும் காட்டு என்று சொன்னார். எம்ஜிஆரின் முகத்திற்காகத்தான் அன்றைக்கு வாக்குகள் விழுந்தது. ஒரு நிமிஷம், எம்ஆர் ராதா ஒரு நேர்மையான ஆள், சுட்டால் சுட்டேன் சுட்டான்னார். காமராஜருடைய ஆட்சிக்கு முடிவு கட்டியது, திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி இங்கே காலூன்றியது. தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டாக இருந்தார் தியாகராஜ பாகவதர். நேருவும் அவரும் ஒரே இடத்துல தியாகராஜ பாகவதரை பார்க்கறதுக்கு மிகப்பெரிய கூட்டம். நேரு சொன்னார், இவர் எப்படியாவது காங்கிரஸ் கட்சியில் சேர்த்துருவோம், தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூப்பிடுவோம்னாரு. ஆனால் தியாகராஜ பாகவதர் அரசியலுக்கு வர மறுத்தார். சினிமா கவர்ச்சி அரசியல் கண்ணு உங்களுக்கு ஒரு சிறப்பு சொல்லி தந்துருந்தேன், சொல்லுங்க. தியாகராஜ பாகவதர் வறுமையில வாழ்னா கூட தெலுங்கு கீர்த்தனையை பாட மாட்டேன், தமிழ்ல மட்டும்தாண்டா பாடுவேன், செத்து போவேன் சொன்னேன். தியாகராஜ பாகவதர் முதல் சூப்பர் ஸ்டார், அவருடைய அந்த சினிமா கவர்ச்சியை பயன்படுத்துவதற்கு காங்கிரஸ் கட்சி முயற்சி எடுத்தது. ஆனால் அவர் பலியாகவில்லை. திராவிட இயக்கங்கள் திரைப்பட துறையினரை மிக நல்ல முறையிலே பயன்படுத்தி கொண்டார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள்
திமுகவிலே இருந்து வெளியேற்றப்பட்டார். எதுக்காக? திருப்பதிக்கு போய் சாமி கும்பிட்டார் அப்படிங்கிறதுக்காக. திருப்பதி கணேசா திரும்பி போனார். எம்ஜிஆர் அவர்கள் அரவணைத்துக் கொண்டார்கள். எம்ஜிஆர் என்கின்ற மக்கள் செல்வாக்கு பெற்ற அந்த தலைவர் மூலமாக அவர்கள் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தினார்கள். காங்கிரஸ் இருந்து எம்ஜிஆர் திமுகவுக்கு போனார். அதனாலே சிவாஜி கணேசா அங்கிருந்து வந்தார். வந்தார் ரெண்டு ஒன்றுதான். ஐயா அவர்கள் அந்த காலகட்டத்தினுடைய வரலாற்றோடு தொடர்புடையவர் என்கின்ற காரணத்தினால் அவ்வப்பொழுது மறைமுக சொல்றாரு. பழைய வரலாறு கழட்டு பய நடுவரா இருக்கான்னு சொல்றாரு. இந்த அதிமுக திமுக இரண்டையும் தோற்கடித்து தமிழகத்திற்கு ஒரு மாற்று அரசியல். இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கையில் எடுத்தால் நிச்சயம் வெற்றிதான். இப்பொழுது என்னுடைய சகோதரர் சீமான் வந்திருக்கார்னா திரைப்படத்துறையில் இருந்தா வந்திருக்கார். அவர் திரைப்படத்துறையிலே இருந்து இங்கே வந்திருக்கிறார், அரசியலுக்கு வந்திருக்கிறார். திரைப்படத்துறையில இல்லாம அவர் வந்திருந்தால் அவரை இங்கே யாருக்கு தெரிந்திருக்கும்? வாய்ப்புகள் குறைவு. ஒரு இட்லி விற்கணும்னு வச்சுக்கங்க, அதை கூட குஷ்பு இட்லின்னு சொன்னாதான் விற்குது. சிம்ரன் ரிப்பன் இதுதான் விற்குது. தமிழ்நாட்டில் இந்த திரைப்பட துறையினுடைய தாக்கம் மிக அதிகம். தமன்னா மாதிரி பொண்டாட்டி வேணும் தானே. சிவாஜி கணேசன் வந்தார், ஜெயிக்க முடியவில்லை, உண்மைதான். நிறைய பேர் அரசியலுக்கு வந்தாங்க, கட்சி ஆரம்பிச்சாங்க, திரைப்படத்துறையில் இருந்து அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை, உண்மைதான். ஆனால் எம்ஜிஆர் வென்றார். நிச்சயமாக ரஜினிகாந்த் அவர்கள் வெல்வார், இந்த திராவிட இயக்கங்களுக்கு முடிவு கட்டுவார். எம்ஜிஆர் சிஎம் போறா 75 நம்ம செட்டு சிவாஜி. இவன் நீங்க வந்து என்ன பண்ணணும்? தளபதி விஜய் கூட இல்லையே. இதை மறுப்பதற்கு என் இனிய தம்பி நாஞ்சில் நாடு பெற்ற தங்கம் சம்பத் வருகிறார். நாஞ்சில் சம்பத், சமகால சூழலில் விவாதிக்கப்பட வேண்டிய தலைப்பை விவாதிக்கப்பட வேண்டிய நேரத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்து மக்கள் கட்சியின் மதிப்பிற்குரிய தலைவர் அர்ஜுன் சம்பத் சாதித்துவிட்டு உட்கார்ந்திருக்கிறார். நாஞ்சில் சம்பத் என்கிற எளிய தமிழ் தொண்டன் சொல்லுகிறேன், இன்றைய தமிழக அரசியலில் திரைத்துறையினரின் வெற்றி சாத்தியமே என்பது அட்லாண்டிக் பெரும்பிளை, இமாலய மடத்தனம். தலைநகர் சென்னையில் இருந்து அறிஞர் பெருந்தகை அண்ணா மதுரையிலே நடைபெறக்கூடிய ஒரு திருமணத்திற்கு ஒரு வாடகைக்கு கார் அமர்த்தி கொண்டு அவர் பயணம் செய்கிறார். கார் தலைநகர் சென்னையை தாண்டி மதுராந்தகம் தாண்டி அச்சரப்பாக்கம் தாண்டி ஏன் திருச்சிராப்பள்ளி தாண்டி விராலிமலை தாண்டி துவரங்குறிச்சி போகிற பொழுது சேவல் கூவுகிற காலை பொழுது, கொண்டையை குறிக்கு சேவல் கூவுகிற நேரம். அண்ணா காரில் இருந்து கண்ணை கசக்கி கொண்டு என்ன ஊர் இது என்று கேட்டார். அவரோடு உடன் வந்த தோழர் காஞ்சிபுரம் ராஜகோபாலிடம் துவரங்குறிச்சி என்றார். காலை பொழுதை பார்த்தாயா? களனிவாழ் உழவர்களை பார்த்தாயா? அவர்கள் தோளில் கலப்பை ஏந்தி இருக்கிற மாட்சியை பார்த்தாயா? அவர்கள் வடையை வாங்கி திண்டி தேநீர் குடிக்கிற மாட்சியை பார்த்தாயா என்று அண்ணா அவருக்கே உரிய அழகு தமிழில் அப்படியே பேசுகிறார். காஞ்சிபுரம் ராஜகோபால் சொன்னார், வடையும் டீயும் வேணும்னு கேளு, அதுக்கு ஏன் இப்படி சுற்றி சுற்றி வர்றேன்னு கேட்டார். அண்ணா வேண்டும் என்று சொன்னார். வடையும் தேநீரும் அண்ணாவுக்கு வாங்கி கொடுத்தார்கள். அண்ணாதான் உட்கார்ந்திருக்கிறார் என்று அடையாளம் கண்டுகொண்ட ஆயிரத்திற்கு மேற்பட்ட உழவர் பெருமக்கள், களனிவாழ் உழவர்கள் அந்த காரை சூழ்ந்து கொண்டார்கள். அந்த 1000 பேருக்கு மத்தியில் ஒருவன் உள்ளே நுழைந்து அண்ணாவை பார்த்து, நீ என்ன எம்ஜிஆர் கட்சியான்னு கேட்டான். அண்ணாவை பார்த்தே நீ எம்ஜிஆர் கட்சியா என்கிற அளவிற்கு திரை உலகத்தில் எம்ஜிஆரினுடைய செல்வாக்கு கொடிகட்டி பறந்தது. இந்த கோச்சடையானே ஓடலை, சினிமா மார்க்கெட்டில் பெற்ற செல்வாக்கு பெருமூச்சு வாங்கி எல்லாமே பிக் பாஸுக்கு தாவறான். உங்களுக்கு இப்போது என்ன சமூக அக்கறை? நேற்றைக்கு என்னுடைய தமிழன் அந்த கண்ணற்ற இலங்கை தீவில் துடிக்க துடிக்க கொல்லப்பட்ட போது
அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்தீர்களா? ஒரு ஆளுமை சலனமற்றிருக்கிறது, அதனால் சந்தடிச்சாக்கில் வந்து புகுந்து விடலாம் சினிமாவின் பெயரை சொல்லி என்று சில பேர் புறப்பட்டு விட்டால் அசிங்கப்பட வேண்டியது வரும். அதற்கு பிறகுதான் இருக்கிறது தமிழகத்தில் ஒரு கலாச்சார புரட்சி வெடிப்பதை எந்த சக்தியும் தடுத்து நிறுத்த முடியாது. Oh my God, if I got a chance, I will hit it hard. Oh, kadavale, இந்த கொடுமையை உடைத்து நொறுக்குவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தா என்று என்னுடைய சந்ததி ஒருவன் புறப்படுவான். அவன் புயலின் வேகத்தோடு பூகம்பத்தின் சீற்றத்தோடு ஒரு துப்பாக்கியின் ஓசையை விட அதிகமாக அவன் புறப்படுகிற பொழுது சினிமா நட்சத்திரங்கள் எல்லாம் கருகி சாம்பல் ஆவார்களே தவிர அவர்கள் கரை சேர முடியாது. பிக் பாஸில் உங்களுக்கு வருமானம் வருகிறதா? வாங்கிக் கொள்ளுங்கள். ஓவியாவை எப்பா அவ்வையார்னா கேட்க மாட்டேங்க, ஓவியான எப்படி சத்தம் போடுது? புலம்பரத்தில் வருமானம் ஒழுங்காக வருகிறதா? வாங்கிக் கொள்ளுங்கள். பாபா அரசியலுக்கு வர சொல்லுவாரா? பாபாவிடத்தில் கேளுங்கள். பாபாவே வேண்டாம் என்றுதான் சொல்லுவார். பாபாவே சொல்வார் அந்த பாவத்தை செய்யாதேன்னு. கொள்கை இல்லாத அரசியல் தமிழ்நாட்டில் இனிமேல் எடுபடாது. செத்தவன் உயிர் பெற்று வந்தாலும் வரலாம், ஓலக்கடல் ஊமை ஆனாலும் ஆகும். இனிமேல் சினிமா உலக நட்சத்திரங்கள் சினிமாவை காட்டி என்னுடைய நாட்டை ஆளுவதற்கு என்னுடைய சந்ததிகள் இனிமேல் அனுமதிக்க மாட்டார்கள் என்கிற தெளிவு எனக்கு இருக்கிறது. ஆகவே முதலமைச்சர் பதவி முக்கியமல்ல, தமிழர்களுடைய முதலுக்கு மோசம் வருகிறதா என்பதுதான் முக்கியம். சினிமாவை நம்பி அரசியல் சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லை. தம்பி ஒரு பாட்டு பாரதியார் பாட்டு சொல்றாரு பார்த்தேன், காலா என் அருகில் வாடா, காலா காலா என் அருகில் வாடா உன்னை காலால் மிதிக்கிறேன். பாரதியார் பாட்டான், காலா என் அருகில் வாடா உன்னை காலால் மிதிக்கிறேன். பாரதி பாண்டவர். அடுத்த நண்பர் ராசி அழகப்பன். தமிழர்கள் ஏமாளிகள் அல்ல, கோமாளிகள் அல்ல, ஆக்கி விடாதீர்கள், இன்னும் ஆக்கி விடாதீர்கள். மரியாதைக்குரிய நாஞ்சில் சம்பத் அவர்கள் தான். அவருடைய தமிழை பிறக்கப் போகிற குழந்தையும் கருவறிலிருந்து கேட்டால் கூட அழகாக கைத்தட்டும். அந்த தமிழ் கேட்டு உருகாதவன் எவனும் இல்லை. நானும் அடிமை, என் தமிழ் தாயும் அடிமை. சொல்லில் உண்மை வேண்டாமா? ஐயா, நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசுகிறப்போது நினைவு வந்தது, எங்களுக்கெல்லாம் மறந்து விட்டது. நடிகர் சிவாஜி கணேசன் நடித்ததும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாடலுக்கு 4-5 விதமாக கைகளை முன்னிறுத்தி ரசிகர்களை கவர்ந்ததெல்லாம் மறந்து விட்டது. நீங்கள் பேசுகிற பேச்சு அந்த தமிழை அடித்து பிடித்து உடைத்து நிமிர்த்தி பேசுகிற அந்த பேச்சில் ஒரு சிவாஜி கணேசன் தெரிந்தான். நான் சொல்கிறேன், குற்றம் சாட்டுகிறேன், நீங்கள் நல்ல தமிழ் நடிகர், ஏன் மறுக்கிறீர்கள்? உங்களுக்கு சிறந்த இடம் திரைப்படத்தில் உண்டு, எங்களோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கட்சி மாத்திர வேலை தான் நடக்க பாருங்க, விளங்குமாயா? இதுக்குத்தான் கூட்டமே நடத்தும், அதுலேயே ஒரு மாத்திர வேலை நடக்க, அதெல்லாம் 15 கோடி ரூபா கொடுக்கணும், முடியுமா? இன்னொன்று சொல்ல வேண்டும், நாஞ்சிலாருக்கு எல்லாம் தெரியும். சூட்சமாக சொல்கிறேன், நாஞ்சிலாருக்கு எல்லாம் தெரியும். நாவன்மை உள்ளவர்கள், ஏமாந்து விடாதீர்கள். ஐயா, நாஞ்சில் சம்பத் அவர்களே உங்களை உன்னிப்பாக பார்க்கிறார்கள். தமிழகம் ஒரு பிக் பாஸ், 24 மணி நேரமும் 6.5 கோடி கேமராக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. வி ஆர் வாட்சிங். நீங்கள் தமிழ்ல அப்புறம் வாட்சிங் எவரிபடி, சோ இட் இஸ் தமிழ். இந்த தமிழ்நாட்டில் பிக் பாஸ் கமலஹாசன் அல்ல, மக்கள். அங்கள் ஓவியாக்களை ஒன்றும் பேசிவிட முடியாது,
சேரி ராஜ்யம் என்று பேசிவிட முடியாது, இப்படியெல்லாம் காண்பித்து விட முடியாது. பெரியார் பூமி, பெரியார் அண்ணாவில் இருந்து சிறிது மாறி முதலில் கொண்டு வந்தவர் திரைத்துறைக்கு. இனி மக்களிடம் செல்ல வேண்டியது திரையின் மூலமாக தான். அழித்து சொன்னார் 50 ஆண்டு காலம் கொஞ்சம் கூட நகரல, ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஆண்டு கொண்டிருப்பதும் திரைத்துறையினர் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அண்ணாதுரை அவர்கள், கலைஞர் மு கருணாநிதியுடைய தமிழ் பேச்சை கேட்டு வியந்து தனக்கு பின்னால் நீதான் என்று மனதில் நினைத்துக் கொண்டாலும் மக்களிடம் யார் போனால் ஓட்டு கிடைக்கும் என்று முடிவெடுத்தவர் கலைஞர். அப்பழுக்கல்லாத அழகானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரைத்தான் இதயக்கனி என்று சொன்னார். மறந்து விடாதீர்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வந்தவர்கள் தான் நீங்கள். உங்கள் தலைவர் யாரோ அல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். திரைப்படத்தில் நடித்தவர், கொள்கை மாறாக நடித்தவர். ஏன் அவர் புரட்சி தலைவர் அவர்கள் தலைவராக ஆனார்கள் என்று சொன்னால், காசுக்கு நடிக்கிறவர் அல்ல அவர், காசுக்கும் நடிக்கிறவர். அவர் சொன்னார் கோச்சடையான் வந்து ஃப்ளாப்பு. ஆமாம், ஃப்ளாப்பு, அது அனிமேஷன் படம். அவர் பாரஞ்சத்து நடிக்கிற தமிழ் உடல் உள்ள காலா வரட்டும். நீங்கள் நிறைய பேசுவதை இரண்டு முன்னணி நடிகர்கள் பேசினார்கள். இரண்டு வார்த்தைகள் விவேகானந்தர் அவர்கள் சிக்காகோ மாநாட்டில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பேசினாங்களே அது மாதிரி இவர் பேசினார். ரெண்டே ரெண்டு வார்த்தை தான், சிஸ்டம் சரியில்லை. ஒருத்தர் பேசினார் தமிழ்நாடு கொந்தளித்தது. இன்னொருவர் பத்மஸ்ரீ கமலஹாசன் ட்விட்டரில் எழுதினார், யாருக்கும் நேரடியாக சொல்லி ட்விட்டரில் எழுதினார், சார்ந்தோர்களுக்கு வணக்கம். கொள்கை கொள்கை என்கிறார்களே, அந்த கொள்கை இருந்திருந்தால் டெல்லியிலே மக்கள் பயிர் போய்விட்டது என்று எலியை பிடித்து கவிக்கொண்டிருப்பார்களா? கதிராமங்கலத்தில் எங்கள் விவசாயம் போய்கிறது என்று சொல்கிறார்களே, அது இருக்குமா? காவிரியிலும் தென்பெண்ணை ஆற்றிலும் இன்னும் பாலாறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கள் மக்கள் படித்துவிட்டு என்ன பதில் சொல்கிறீர்கள் இருக்கின்ற நீட் தேர்வுக்காக அலைகிறார்களே, உங்கள் கொள்கை பிரமாதம், உங்கள் நேர்மை பிரமாதம். 50 ஆண்டுகளில் தமிழகம் சுபிட்சமாக இருக்கிறது என்று நீங்கள் நம்பினால் திரையுலகத்தில் மக்களின் குரலாக பேசுகிற பத்மஸ்ரீ கமலஹாசனை விடுங்கள். தலைவனாக ஒரு தலைவன் இருக்கிறான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மனித பண்பிலே இருக்கிறார், அவர் ஒருவார் இடம் விடுங்கள். அது மட்டுமல்ல, வரிசையாக இருக்கு, படித்து விட்டு அகரம் பவுண்டேஷன் சூர்யா வருவார், இளைய தளபதி விஜய் வருவார், கார்த்திக் வருவார், மயில்சாமி வருவார், எல்லாரும் வருவார்கள். மனித பண்பும் மக்கள் நேசமும் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய தன்மையும் இருக்கிற எல்லோரும் திரையுலக சார்ந்தவர்கள் தான். அதற்கு முன்னாடி எழுத்திலும் பேச்சிலும் திரையுலகத்திலும் சிறந்த நடிகராக இருக்கிற எம் அண்ணன் சீமான் அவர்களை அனுப்பியிருக்கிறோம். பத்திரகமாக பார்த்து அவர்களை வெல்ல விடுங்கள், வெல்ல விடுங்கள் என்று சொல்லி நல்வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி விடுகிறேன். மகிழ்ச்சி. அடுத்து நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன், அம்மாவை நேரில் பார்த்ததில்ல. கொஞ்சம் சகோதரி சாயல் வேறு இருக்காங்க, அது வேறு ஒரு, ஏன்னா அவங்க தான் என்னை வளர்த்த ஆளாக்குனாங்க. உங்களை இறக்கிறேன், வானதி சீனிவாசன். ஏன் தமிழகத்தினுடைய அரசியல் சூழலில் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்கன்னா நாம் கொஞ்சம் வரலாறை பின்னாட பார்க்க வேண்டி இருக்கு. ஏனென்றால் அரசியல் என்றால் தமிழகத்தில் சினிமாவும் கலந்தே இருக்கக்கூடிய சூழல் கடந்த 50 ஆண்டுகளாக இருந்து வந்த காரணத்தினால்தான் இந்த தலைப்பில் திரைத்துறையினரை சேர்த்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர் திரு அர்ஜுன் சம்பத் அவர் பேசும்போது ஒருவேளை வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பேசுகிறாரோன்னு கூட நான் நினச்சேன். ஆம், மிகச்சிறந்த ஒழுக்கம் பெற்ற அரசியல் வாழ்க்கை பொது வாழ்க்கை தூய்மை என்னவென்றால் என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள் என்று நிரூபித்த அரசியல் தலைவர்களை எல்லாம் 67 வந்த ஆட்சி திராவிட இயக்கம் தூக்கி போட்டது அப்படின்னு என்ன அர்த்தம்? அறத்தின் சாட்பட்டு அரசியல் செய்தவர்களை திரைத்துணையினர் ஒழித்து கட்ட முடியும் என்கின்ற வாதத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள். அப்போது திரும்பவும் ஏன் சினிமா துறைக்கு செல்கிறீர்கள்? ஒருவேளை சகோதரர், இந்த வாளை இந்த வாள் தான் அறுக்கும் என்கின்ற அடிப்படையில் பேசினாரா என்பது தெரியவில்லை. சினிமாவில் ஹீரோவாக நடித்ததால் மட்டுமே எம்ஜிஆர் இங்கு முதல்வராகவில்லை. அப்படி பார்த்தா அவரை விட அதிகமாக படம் நடித்தவர் சிவாஜி கணேசன் அவர்கள். ஆனால் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் இங்கு அரசியலில் வெற்றி பெற முடியவில்லை, மாறாக எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். அதற்காக சிவாஜி கணேசனுடைய மரியாதை தமிழக மக்களிடம் குறைத்து மதிப்பிடப்பட்டதா? இல்லை.
எம்ஜிஆர் மாஸ்னா சிவாஜி கணேசன் கிளாஸா இருந்தார். அப்பாறுதான் தமிழகத்தினுடைய மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். திரைத்துறையினுடைய புகழுக்காக எம்ஜிஆர் அல்ல, எம்ஜிஆர் என்கின்ற ஆளுமை தர்மமாக பார்க்கப்பட்டது, அதனால் அவர் அரசியலில் வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் எப்படி இருந்தார்? வானதிமா, சிவாஜி சிலையை தான் திக்கி தூரப்பட்டாச்சே, சிவாஜிக்கு எங்க மரியாதை இருக்கு? சரி சரி, சொல்லுங்க. மக்கள் மனங்களில் என்றும் இருப்பார் சிவாஜி கணேசன் அவர்கள். படம் 100 நாள் ஓடியாச்சுன்னு சொன்னா உடனே அடுத்தது தமிழக முதல்வர் நாட்காலி தான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறோம். இளைஞர்களுடைய சக்தி அவர்கள் பின்னால் இருப்பதாக நினைக்கிறோம். இல்லை, விசில் அடிக்கலாம், பால் அபிஷேகம் பண்ணலாம், கட் அவுட் வைக்கலாம், ஆனால் இதெல்லாம் உங்கள் அரசியலுக்கு வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ஆனால் அரசியலில் ஜெயிப்பதற்குரிய வாய்ப்பு எப்போது வரும் தெரியுமா? இந்த சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் இவர்களுக்கு நீ என்ன செய்திருக்கிறாய், என்ன செய்ய போகிறாய், அதில் உன்னுடைய தெளிவு என்ன, செயல் திட்டம் என்ன, இதை பார்த்துத்தான் ஒரு தலைவரை தமிழகத்தினுடைய மக்கள் முடிவு செய்கிறார்கள். எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்பாகவும் செல்வி ஜெயலலிதா அம்மையாரை அடையாளம் காட்டினார். ஏன், அவங்க கூடவே ஹீரோயினாக நடித்தாங்க, அவங்களும் அழகான ஹீரோயின் அப்படிங்கிறதால மட்டுமே எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையாருக்கு வாய்ப்பு கொடுத்தாரா கட்சியில்? இல்லை, அப்படி பார்த்தா அவரை திரு எம்ஜிஆருடைய அதிகமாக கதாநாயகியாக நடித்தது சரோஜா தேவி அம்மா அவங்க, ஆனால் அவங்களுக்கு கொடுக்கல. சரியான செய்தி. ஆனால் செல்வி ஜெயலலிதா அம்மையாரை புல்லரிக்குமா இதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, என்ன மாதிரி செல்வி ஜெயலலிதா அம்மையாரை ஏன் அவர் அரசியல கொண்டு வந்தாரு? அவருடைய புத்திசாலித்தனமும் சேர்ந்தே இருந்தது. நான் திருப்பி திருப்பி எந்த கல்லூரிக்கு போனாலும் இளைஞர்களிடம் பேசினாலும் அதைத்தான் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, தேர்தல் நாளன்று விடுமுறை கிடைத்ததாக கொண்டாடாதீர்கள், தேர்தல் நாளன்று என்னுடைய தலைவனை தேர்ந்தெடுப்பதற்கான மிக புண்ணிய தினம் என்று கொண்டாடுங்கள். நீங்கள் இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு சினிமாக்காரர் வந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் திரு விஜயகாந்த் அவர்களும் தமிழக அரசியலில் வந்தார். இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் வருகிறேன், இவர்களை தூக்கி எறிந்துவிட்டு எனக்கு ஆதரவு கொடுங்கள் என்று தனியாக நின்றார். 8% வாக்குகளை முதல் தேர்தலில் பெற்றார். அடுத்த முறை எதிர்கட்சி தலைவர் ஆளும் கட்சியினுடைய ஆதரவு கூட்டணி என்பது கூடவே இருந்தாலும் கூட அந்த எதிர்கட்சியினுடைய தலைவராக இருந்த திரு விஜயகாந்த் அவர்கள் அதே சினிமாவில் இருந்து வந்தவர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் கூட வாங்க முடியவில்லையே, ஏன்? திரைத்துறையை தாண்டி இன்னைக்கு கையில் ரொம்ப பவர்ஃபுல் மீடியத்தை கையில் செல்போன் வச்சிருக்கு. சின்ன திரை இன்றைய அத்தனையும் முடிவு செய்கிறது. தலைவன் இல்லாமல் திரள முடியுமா? தமிழகத்தில் இளைஞர்கள் தலைவன் இல்லாமல் திரள முடியும் என்று ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் காட்டினார்கள். அந்த சின்ன திரையை கையில் வைத்துக் கொண்டு திரைத்துறையினுடைய வெற்றி என்பது வெறும் சினிமா பிரபலத்தால் அல்ல, இது அதையும் தாண்டியினுடைய சமுதாய ஈடுபாட்டினால் மட்டுமே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற என்னுடைய கருத்தை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எவனுக்கெல்லாம் உடம்பு பலமா இருக்க அவனுக்கு மனநோய் இருக்கவே இருக்க, நான் சொல்ல விவேகானந்தர் சொல்லலாம், விவேகானந்தர் சொல்லலாம், எவன் உடம்பு உறுதியா இருக்கோ அவனுக்கு மனநோய் வராது. எல்லா தலைவனும் நோயாலே, பல தலைவர் நோயின் வேடம் தாங்களாவே இருக்கானே. நேற்று கூட உச்ச நீதிமன்றம் என்ன கேட்க தெரியுமா, காவிரி நதிநீர் பங்கீடுலாம் பேசுறீங்களாடா, தமிழ்நாட்டுக்குள்ள காவிரிக்கு எத்தனை அணை கட்டி தண்ணீரை நீங்க இதுக்கு காப்பாத்திருக்கீங்கன்னு உச்ச நீதிமன்றம் கேட்குது. இன்றைக்கு இருக்கிற வளர்ச்சிக்கு பூரா ஒரே காரணம் காமராஜ் என்கிற படிக்காத மிகவும் பிற்படுத்தப்பட்ட இனத்திலே பிறந்த ஒரு தலைவன் தான், வேறு எவனும் இல்லை. அடுத்து வருகிறார் தம்பி மயில்சாமி. திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்னார்கள், சினிமாக்காரர்கள் வந்தால் அசிங்கப்படுவீர்கள், அவமானம் படுவீர்கள். சொல்லும்போது எனக்கு ஒன்றும் புரியல, இனிமேல் அசிங்கப்படுவதற்கு அவமானப்படுவதற்கு வேறு ஏதாவது உண்டோ? எனக்கு அதுதான் புரியல. யார் யார் எல்லாம் நம்ம வந்து வெளியில் விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அவமானம் பற்றி அசிங்க பற்றி பேசும்போது எனக்கு மனசு ஒரு மாதிரியாக இருக்குது. கூவத்தூரில் ஃபுல் டைட்டில் ஒருத்தர் மந்திரி, எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்கள் அம்மா அப்படின்னு சொன்ன மந்திரி ஒரு மாதம் கழிஞ்சு அதே விட்டு அவங்க அம்மாவை பற்றி கேட்குறக்க, இதுதான் அவங்க அம்மாவா? ஒரே மாதம் இதில் இல்லையா அசிங்க அவமானம்? நான் கேட்குறேன்.
எம்ஜிஆரோட என்ன பெரிய நட்பு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதாவது ஒரு மிகப்பெரிய ரைட்டர், எம்ஜிஆரையும் சிவாஜி கணேசனையும் பேரை சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு ரைட்டர். காரணம் அவருடைய பேனாவின் எழுத்து அவ்வளோ சார்பாக இருக்குமா. அவருக்கு சம் ஃபேமிலி ப்ராப்ளத்தில் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது பணம் கிடையாது, ஆனால் அவருடைய பிரஸ்டேஜ் தடுக்குது. யார்கிட்ட போய் கேட்டால் கிடைக்கும்? எம்ஜிஆர்கிட்ட போய் கேட்கறதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. சரி, வேறு வழி இல்லை, போவோம் அப்படின்னு அவரை பார்க்க போயிட்டாராம். அவர் ஹஸ்பண்ட் பேர் முத்து. என்னண்ணே இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சின்னவரை பார்க்க வந்தேன். அப்படியாண்ணே, சரிண்ணே, நான் போய் சொல்கிறேண்ணே அப்படின்னா போய் சொன்னாராம். செய்தி மறு வரவில்லை. மறுபடியும் இந்த பக்கம் முத்து வந்தாராம். சொல்லிட்டேண்ணே, ஆனால் இன்னும் ஒன்றும் சொல்லலை. மறுபடியும் ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து சொன்னீங்களா? ஆனால் சொன்னேண்ணே, இன்னும் செய்தி வரல. சரி, வர வழியில்ன்ட்டு அந்த முத்துவை கூப்பிட்டு, நான் கிளம்புறேன், லேட்டாச்சு, இதை மட்டும் நீ அவர் கையில் கொடுத்துரு அப்படின்ட்டார். அவங்க வீட்டுக்கு போனாங்க. என்னங்க, சின்னவரை பார்த்தீங்களா? பார்த்தேன், ஒன்றும் செய்தி இல்லை அப்படின்னு. அப்படிங்களா? சரி. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா எம்ஜிஆருடைய சம்மந்தப்பட்ட முக்கியமான ஜானகி அம்மா அவங்க வீட்டுக்கு போய், உங்கள் பொண்ணோட கல்யாணத்துக்கு என்னென்ன செலவோ அது எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டார். இந்த சங்கதி வந்து வியட்நாம் விட்டு சொன்ன உடனே என் கண்ணில் தண்ணீராக வருது. ஆஹா, நம்ம ஒரு நல்ல தலைவரை தான் விரும்பியிருக்கோம் அப்படின்னு. எனவே சினிமா சம்மந்தப்பட்டவங்க தான் இவங்க எல்லாருமே. ஆண்டாண்டு காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞரம் அவர்களும் அறிஞர் அண்ணா அவர்களும் எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்டவங்க தான். அதில் அதிகமாக நினச்சி இந்த மாண்பு மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா மேடம் அவர்கள், அப்போ வரைக்கும் சினிமாவை தான். ஆனாலும் சினிமாவில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுகள் இனிமேல் வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது ஒத்துக்கொண்ட விஷயம். இனிமேல் தனிப்பட்ட முறையில் வந்து நடிகர்கள் மட்டுமில்லை, இப்போ உள்ள அரசியல் கட்சி எந்த கட்சியுமே தனியாக நின்று தன்னுடைய ஆதிக்கத்தை செய்ய முடியாது. அதுக்கு யாராவதோட சப்போர்ட் வேணும். உதாரணத்துக்கு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போதே 27 லட்சம் விட்டு வாங்கினாங்க. அந்த 27 லட்சம் விட்டு வாங்கினதுனால தான் அன்றைக்கி சிஎம் போஸ்ட் இழந்தாங்க ஜெயலலிதம்மா. அப்போ ஒரு விஜயகாந்துக்கே அந்த நிலமைனா, நாளைக்கு ரஜினி சார் வந்தார்னாலும் ஓட்டு குறையும், கமலஹாசன் சார் வந்தாலும் ஓட்டு குறையும், விஜய் வந்தாலும் ஓட்டு குறையும், அஜித் குமார் வந்தால் குறையோ குறையும். ஓவியான்னு சொன்னவன ஓன்னு கத்துனீங்கல்ல, ஓவியா நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணாங்க? பிக்பாக்ஸ் பவுல போய் அடைஞ்சிக்கிட்டாங்க, அவ்வளோதானே. அதுக்கே ஓன்னு கத்துறீங்கன்னா அந்த அளவுக்கு. அன்புமணி ராமதாஸ் சொன்னார், அந்த அம்மாவுக்கு விழுந்த ஓட்டு எங்களுக்கு விழுந்தா ரெண்டு எம்ஏக்கே கிடைக்கும் அவரே. எனவே என்னுடைய பாலிசி, நடிகரோ அரசியல்வாதியோ யாராக இருந்தாலும் சரி, வாங்க, ஜனங்களுக்கு நல்லது பண்ணுறவங்களாம் வாங்க. அது யாராக இருந்தால் என்ன, நம்ம பழைய தான் வரையாப்பா, எந்த ஜாதி எந்த ஊர் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. சார், நான் வந்திருக்கேன் சார், ஜனங்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கேன், வா. அதாவது ஒரு பழமொழி உண்டு, சினிமாவில் மட்டும்தான் இந்த ஸ்கூல் ஃபீஸு, ஹார்ட் ஆப்ரேஷன், கிட்னி ஆப்ரேஷன், நிறைய ஆர்டிஸ்ட் செஞ்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் சார் நிறையா செஞ்சுருக்கார், ரஞ்சித் சார் நிறையா செஞ்சிருக்காரு, அஜித்குமார் செஞ்சுக்கிட்டே இருக்கார், விஜய் செஞ்சிட்ருக்கார், சத்யராஜ் சார் நடிக்கிற பணத்தில் இவ்வளோ பணம் ஒதுக்கிடுவார். இப்போ இருக்கிற நடிகர் காமெடி நடிகர் விவேக் அவர்கள் நிறையா பண்ணியிருக்கார், சந்தானம் அவர்கள் நிறையா பண்ணியிருக்கார், எவ்வளோ பேர் நிறையா நடிகர்கள். ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு அரசியல் மந்திரியோ இன்னாருக்கு இன்னார் திட்டங்களை திட்டினா தான் உரிமை தவிர, இன்னார் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு ஆட்டோ ஆப்ரேஷன் பண்ணார், இன்னார் செலவில் இன்னார் சம்பளத்தில் ஒரு 10 பேருக்கு ஸ்கூல் பேஸ் கட்டார் அப்படின்னு மந்திரி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. ஓட்டு கேட்குறவனுக்கும் பிரச்சனை, ஓட்டு போடுறவனுக்கும் பிரச்சனை. ஓட்டு போடுறவன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான், போகிறவன் வாங்க ஆரம்பிச்சிட்டான். ஓட்டு கேட்கும்போது குட்டியான வண்டியில் வர்றான், ஜெயிச்சதுக்கப்புறம் எந்த வண்டியில் போகிறான்னு எனக்கே தெரியல. யோசனை பண்ணி பாருங்கள், சந்துக்கு சந்தா வர்றாங்களா பேரன்பே பெரியவர்களே தாய்மார்களே, உங்கள் பொண்ணான வாக்குகள் வர சட்ட பண்ணுறேன், ஒரு மாறாவண்டுக்கு போயிட்டு வர்றாங்களே, அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க. அப்துல் கலாம் மாதிரி ஒரு பெட்டி, அதில் 2 கோடி சுட்டுருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதுதான் நிரந்தரமான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை. வாழ்க்கை வாழ்வதற்கு இல்லை, கொண்டாடுவதற்கு. தினமும் சந்தோஷமாக இருங்க, நல்லதை மட்டும் தேர்ந்தெடுங்க, நல்லவங்களை மட்டுமே தேர்ந்தெடுங்க, யாரு வேணாலும் அரசுக்கு வரட்டும். நன்றி, வணக்கம். சீமான் பேசுகிறார். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். அரசியல் என்கிற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க காரணம், எதிர்கால என் தாயகத்தை வலிமைமிக்க வளமையான தாயகமாக மாற்ற காத்திருக்கிற இளைய தலைமுறை தம்பி தங்கைகளிடத்திலே நெஞ்சுக்கு நெருக்கமாக பேச முடியும் அதற்கான வாய்ப்பு இது என்பதனால்தான் இதில் நான் பங்கேற்றிருக்கிறேன்.
தியாகத்தை அடிக்கல்லாகவும் திறமையை படிக்கல்லாகவும் பொறுமையை கலசமாகவும் வைத்து நுட்பமாக கட்டப்படுகிற கோபுரம் என்கிறார் ஐயா இறை என்பவர்கள். எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் பிறிதொன்றை அடைய முடியாது. தன்னை தாழ்த்தி கொள்ள தயாராக இல்லாதவன் தலைமையேற்கிற தகுதியை பெறமாட்டான். கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளாதவன் கட்டளை எடுகிற தகுதியை பெறமாட்டான். தலைவன் என்பவன் பசியை துறந்து தூக்கத்தை துண்டித்து தன்னலம் மற்றும் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒருவனாக இருக்கிறான். இங்கே திரைத்துறையிலிருந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது என்று இங்கே யாரும் பேசல. திரைப்படத்தில் நடிப்பது மட்டுமே நாடாளுவதற்கு தகுதி இல்லை என்றுதான் இந்த விவாதம் நடக்குது. இங்கே ஆகப்பெரும் தியாகிகள் தன் வாழ்க்கையே இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக தொலைத்த எண்ணற்ற பெருமக்கள் இந்த மண்ணில் இருக்கான். இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மாமனிதர் நம் ஐயா நல்லக்கண்ணு போன்ற தியாக சீலர்கள் இருக்கிறார்கள். ஒரு கவிஞன் எழுதினான், தமிழகத்தின் இளைஞர்கள் திரையரங்குகளில் இருட்டறைக்குள் தங்களுக்கான தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று. அது இன்று வரை தொடர்கிறதான் பெருத்த அவலம். மதிப்பிற்குரிய நடிகர் மம்முட்டி அவர்கள், கேரள மக்கள் திரையரங்குகளில் தங்களின் முதல்வர்களை தேர்வு செய்வதில்லை என்கிறார். இது மிகுந்த வலியை தருது. இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் திரைப்படம் இருக்கிறது. கேரளாவில் இருக்கிறது, மேற்கு வங்கத்தில் இருக்கிறது, கர்நாடகாவில் இருக்கிறது, எல்லா மாநிலத்திலும் இருக்கிறது. ஆனால் திரைப்படத்தில் நடிப்பவர்கள் மட்டுமே நடித்தால் மட்டுமே போதும் நாட்டை ஆள்வதற்கு என்பதை ஏற்கவே முடியாது. சினிமா அல்ல மாற்றத்தை தருவது, நல்ல சிந்தனை தான் மாற்றத்தை தரக்கூடியது. பொழுதுபோக்கிலும் கேளிக்கைகளிலும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. எம்ஜிஆர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்க, ரஜினிகாந்த் வாழ்க, இந்த தனி மனித புகழ் வெளிச்சத்தை நீங்கள் கைவிடணும். அறிவார்ந்த சமூகத்தின் மக்களாக மாறணும். நல்ல தத்துவத்தை தலைமையேற்ற அரசியல் செய்ய பழகணும். சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை இந்த நாட்டில் ஒழியணும். நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறை வளரணும். அப்பதான் இந்த நாட்டில் நல்ல அரசியல் உருவாகும், நல்ல அரசு அமையும். நீங்க நினைக்கலாம் இது நம்மளால முடியுமா, இதெல்லாம் சாத்தியமா, இவன் பேசுறானே இதெல்லாம் இது நடக்குமா? எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை அன்பிற்குரியவர்களே. தேவையிலிருந்து தான் பிறக்கிறது. டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். கண்டுபிடிப்பு தேவையே கண்டுபிடிப்பின் தாய். இதை புரிந்து கொள்ளணும். ஒரு தேவாலயத்தில் வழிபாடு நடந்து கொண்டிருக்குது. வழிபாடு முடிந்தவன அருள் தந்தை கேட்கிறார், யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போக போறீங்க கையை உயர்த்துங்க என்று. எல்லாரும் கையை உயர்த்திட்டாங்க, ஒரு இளைஞன் மட்டும் கையை உயர்த்தல, கையை கட்டியிருக்கிறான். ஏன் நீங்க சொர்க்கத்துக்கு போக விரும்பலையா? இல்லை, நான் பாராளுமன்றத்திற்கு போய் மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன் என்கிறான். அவன் தான் ஆபிரகாம் லிங்கன். அப்படிப்பட்ட இளைஞர்களாக நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் உங்கள் அண்ணன் என்னுடைய விருப்பம். ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை வாழ்வில் அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். எனவே நமக்கான அரசியலை நாம் தீர்மானிக்காது, வேறு யார் தீர்மானிப்பது? அஞ்சுக்கும் பத்துக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் அண்டாவுக்கும் குண்டாவுக்கும் மிக்சிக்கும் கிரைண்டருக்கும் மூக்குத்திக்கும் குவாட்டுக்கும் பிரியாணிக்கும் வாக்கு செலுத்துகிற கேவலம் மாறணும். முடியாதுங்கிறதே கிடையாது. ஒன்று நீங்கள் நல்லா உங்கள் ஆள் மனதுக்குள்ள பதிவு வச்சுக்கணும், நம்மால் முடியாது, உலகத்தில் யாராலும் முடியாது, யாராலும் முடியாது, நம்மால் முடியுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். நீ இருக்கிற வரை அவன் வாக்குக்கு காசு கொடுப்பான், 4000 2000. ஒரு மனசாய் சொல்லி சொல்லு, ஊழல் லஞ்சத்தை எப்படி ஒழிப்பேன்? அது என்ன சுவத்தில் எழுந்த எழுத்தா? எவன் ஒருவன் ஓட்டுக்கு வாக்குக்கு காசு கொடுக்குறானோ அவன் திருட போறான்னு அர்த்தம். நுட்பமாக கலங்கினோம். 100 கோடியை ஒரு தேர்தலில் ஒருவன் முதலீடு செய்கிறான் என்றால் அவன் 1000 கோடி சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையில் முதலீடு செய்கிறான். அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைக்க அல்ல, மக்களுக்காக உழைக்க என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும்.
ஐதட்டு காசு கொடு போ அதோட. நீ போய் உருவாடம் பொறிச்ச பழகைக்கு பால் ஊத்துற, ஒரு அறிவுறுக்கிறம் ஜெய் செய்யலாம், அதை மோராக்கு மோராக்கு படம் பார்க்க வரவனுக்கு வாசலில் கொடு இல்லையா? அப்படி ஒரு நடிகர் மேலே பெரிய அபிமானம் இருக்கா? அந்த பாலை எடுத்துக்கிட்டு போ. நாங்கள்லாம் இவர் ரசிகர்கள்னு ஒடுக்கப்பட்டு இடிஞ்ச குறை எடுத்துக்கட்ட முடியாமல் எண்ணற்ற ஓலை குடிசையில் ஒடுங்கி கிடக்கிற ஏழை மக்களுக்கு போய் பசியில் இருக்கிற மக்களுக்கு பாலை கொடு. உன் நடிகர் பேரை சொல்லு. அது இல்லை ஒன்றும் இல்லை, அந்த ஆளை உட்கார வச்சு ஊற்றினாலும் பரவாயில்ல, போயிட்டு போதுனா விடலாம். அவன் படம் பொறிச்ச பதாகைக்கு பால் ஊற்றுற கலாச்சாரத்தை ஒழிக்காமல் இந்த நாட்டை வாழ வைக்க முடியாது. பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்கிறான் இளைய புரட்சியாளன் பகத்சிங். நீ காசு என்னைக்கு வாக்குக்கு வாங்குறியோ அன்னைக்கு ஊழல் ஊழலுக்கான விதையை ஊண்டிட்டான். நீ காசை இந்த கையில் வாங்கிக்கிட்டு இந்த கையில் ஒரு அடியை போட்டின்னு வச்சுக்க, சரியாயிடும். கேரளாவில் நடக்குது, கேரளாவில் வாக்குக்கு காசு கொடுக்க போகும்போது மக்கள் விரட்டி விரட்டி அடிக்கிறான், இங்கே காசு கொடுக்காம போனால் மக்கள் விரட்டி விரட்டி அடிக்கிறான். ஒரு நல்ல அரசியலை உருவாக்குவதற்கும் நல்ல அரசை அமைப்பதற்கும் நாம் அனைவரும் போராட வேண்டிய தேவை உருவாகியிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த விடுதலை திருநாள் வாழ்த்துக்கள். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம், பிறந்த நாட்டிற்கு பெருமை சேர்ப்போம். நன்றி, வணக்கம். மகாத்மா காந்தி தான் தேச தந்தைங்கிறோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் விடுதலை போராட்டத்தில் மிகச் சீராகவும் ஒழுக்கமாகவும் ஈடுபட எனக்கு வழிகாட்டியது தமிழினம்ங்கிறார். தமிழன்தான் எனக்கு வழிகாட்டினாங்க. தூத்துக்குடிக்கு வர்றாரு, அவருக்கு ஆங்கிலத்தில் வரவேற்புகள் கொடுக்குறாங்க. ஏன் உங்கள் மொழி தமிழில் எனக்கு வரவேற்புகள் கொடுக்கல, இங்கிலீஷ்காரன் என்ன பேசுகிற? அப்புறம் சொல்கிறாரு, எனக்கு தமிழை நீ சொல்லி கொடுத்துருக்கணும்னாங்க காந்தி. எம்ஜிஆர் மட்டும் சினிமாவிலேருந்து வரல, பக்கத்தில் ஆந்திராவில் அவர் தம்பி ராமராவ் வந்தார். ஆனால் வேறுபாடு பார்க்கணும். அவன் வந்து சாமியாக நடித்தே அந்த ஊருக்காரன் போனால் ஓட்டு போட்டான். ஆனால் இந்த ஆளே எம்ஜிஆர் மனுஷனாக நடித்து மனுஷன்கிட்ட ஓட்டு வாங்கினான். அது மாதிரி சிவாஜியை பற்றி ஐயா அம்மா சொல்லிச்சு ஒரு விஷயம், சிவாஜியும் ஏழையாக தான் பிறந்தார், எம்ஜிஆரும் ஏழையாக தான் பிறந்தார். எம்ஜிஆர் நான் ஏழையாக இருந்தேன், பட்டினியாக இருந்தால் நான் ஏழையில் காப்பாற்றுன்னாரு. சிவாஜி என்ன பண்ணார், நான் ஏழையாக இருக்கும்போது ஒரு வேலையும் ஜோறு பண்ணல, நான் எதுக்கு போனேன் எல்லா பேருக்குன்னாரு. சோழி முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போட்டு திருநெல்வேலி பாசையில் சொன்னான். எங்கேயாவது ஹோட்டல் அடைச்சி வைக்கே எம்எல்ஏக்கள் பறந்துருக்காங்க இவ்வளோ அந்த நாட்டில். எம்எல்ஏ பூரா ஹோட்டலில் அடைச்சி வச்சுருக்காங்க. எந்திரி மூணு இட்லி சாப்பிடு ஒரு அடி உட்கார்ல. நான் சொல்ல சினிமாக்காரன் வரட்டும், எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தன் வரட்டும். அது மாதிரி ஜெயலலிதாவும் சொல்ல பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த கண்ட்ரி. மதுக்கடைகளை திறந்து ஏழைகளின் உழைப்பை சுரண்டி அந்த உழைப்பைத்தானே திரும்ப இலவசமாக கொடுக்குறானுங்க. அதனால தான் எனக்கு இன்னைக்கு நான் நம்புகிறேன் இந்த தமிழ்நாடு. எப்படின்னா டாஸ்மாக் கடையில் ஏற்று எல்லா ஊர்லேயும் பொம்பளை பிள்ளைகள் எழுந்திரிச்சிட்ற ஒரு காலத்தில் உள்ளலாம் வந்தாளா, கல்லை கொண்டு ஏறிதா, கடையை உடைக்க, பாட்டில் உடைக்க, அவர் போலீஸ்காரன் செவிட்டோடு அடிக்க, அவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டானோ. இல்லை உங்களை எல்லா சாமியும் கத்தியை கொண்டு குத்தணும்ல, ஒரு வழி பராசக்தியை கூட்டு தான் வரணும். அதுக்கு தான் குண்டக்குடி சாமி அருமையாக சொல்லார், எல்லா சாமியும் இவனெல்லாம் அழிக்க தான் வேலாயுதம் வச்சிருக்கு, அதில் ஒன்று தப்பில்லை எலுமிச்சம்பழத்தை குத்தி வச்சுருதானோ பாரு, குத்த விடாமல் சாமி எச்சரிக்கையாக இருங்க. நாங்கள்லாம் போயிடுவோம்டா, இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறோம். எக்கு தப்பாக வேணா டாக்டர்கிட்ட மாட்டினா அவங்க கொண்டுருவான். நல்லவங்க பிள்ளைகிட்ட சொல்லப்பா, இந்த லஞ்சம் கிஞ்சம் எதுக்கும் போகாதீங்க, கொடுக்காதீங்க, நான் தப்பாக பேச வன்முறையாளன்னு சொன்னாலும் சொல்லிடுவான். தம்பி நான் திருநெல்வேலிக்கு உள்ளே போனால் தாசில்தாரெலாம் பதறுவான், ஐயா அதுக்கு வரானே ஒன்றுமே சொன்னா உள்ளே போனால் இல்லை ஐயா வெளியே அந்த கிழவிகள்லாம் இருக்காதுவா, சீலை போட்டு அனுப்புங்களே, பத்து ரூபா தான் வச்சுருப்பா, ஊருக்கு போகண்டாமா, இவன் அவன் கிட்ட நூறுரூவா கேட்டிருப்பான் எனக்கு தெரியாது. அந்த பியூனு சீல் போடுவான் தம்பி, எப்படி தெரியுமா என்ன குத்துற மாதிரி. நான் சொன்னேன் இல்லைங்க வா, நான் 4 ரூபா தரேன், என்ன என் குத்துத, அவள் 10 ரூபாவோட மத்தியான சோத்துக்கோட்ட வழி கிடையாது, அவட்ட 500 ரூபா கேட்குறான். அவன் படித்தவன் தானே, படித்தவும் சூதும் பாவமும் பண்ணால் போவான் போவான் ஐயோன்னு போவாங்கிறான் பாரதி. படித்தவன் ஒழுக்கமாக இருந்த நாட்டில் யாருமே தப்பான வர முடியாது தம்பி. அதனால இன்னொன்று சொல்கிறேன், அண்ணாத்துறை தானே சொன்னார் 2 சினிமாவை சென்சார் பண்ணாமல் எங்கள் படத்தை அனுமதிச்சிங்கன்னா தமிழ்நாட்டை நாங்கள் ஆளுவோம்னார். காப்பாற்றுங்க ஐயா, நீங்களாம் சின்ன பிள்ளைகளா,
உங்களை நான் விழுந்து கும்பிடக்கூடாது. நான் விழுந்து கும்பிட்றேன். இந்த நாடு உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் காப்பாற்றுங்க. எந்த பையனும் வந்துட்டு போகிறான், நேர்மையான பிறகு ஓட்டு போடுங்க. அவன் எங்கேயும் இருந்துட்டு போகிறான். நன்றி.